வச்சல குட்டிகளா, இந்த வீடியோல நம்ம ஒரு சதுர விளையாட்டை பத்தி பார்க்கலாம். இதற்கு முந்தைய வீடியோக்கள்ல நம்ம தாயம் விளையாடுறது எப்படி, அதே மாதிரி பல்லாங்குழி விளையாடுறது எப்படி அப்படின்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே லிங்க் இருக்கு, நீங்க போய் அந்த வீடியோலாம் பாருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அருண் தமிழ் சேனலை நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த சதுர விளையாட்டு எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாமா? இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு நமக்கு ஒரு பேப்பர், இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருந்தா போதும். பேப்பர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம தரையில கூட நம்ம என்ன பண்ணலாம், சாக் பீஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு சதுரம் வரையலாம். இங்க பாருங்க, நாலு குட்டி சதுரம் ஒன்னு சேர்ந்த மாதிரி, அதாவது ஒரு பெரிய சதுரம் போட்டு உள்ள வந்து ஒரு ரெண்டு கோடு போடுறோம், அவ்வளவுதான். இவ்வளவுதான், இது நமக்கு போதும். இதை விளையாடுறதுக்கு நமக்கு ரெண்டு பேர் வேணும். இப்ப ரெண்டு பேர் வேணும், இது ரெண்டு பேர் மட்டும்தான் விளையாட முடியும். ஒரு ஆள் இந்த விளையாட்டு விளையாட முடியாது. இங்க பாருங்க, எனக்கு மூன்று காய்கள். இப்ப நீங்க முந்தைய விளையாட்டுக்கெல்லாம் பாத்துருந்தீங்க அப்படின்னா காய்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நம்ம விளையாடுறதுக்கு. இப்ப எனக்கு எதிரில் இருக்கவங்களுக்கு மூன்று காய், எனக்கு மூன்று காய்கள். அதை வித்தியாசப்படுத்துறதுக்காக நான் சோழி எடுத்திருக்கேன், எனக்கு எதிரில் இருக்கிறவங்க இந்த விதைகள் எடுத்திருக்காங்க. வீட்டில் இருக்க இந்த பொருட்களை வச்சே விளையாடலாம். இப்ப இந்த விளையாட்டு எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாமா? இப்ப மூன்று காய்கள் இருக்கு. இந்த மூன்று காய்களை நான் எங்க வேணாலும் வைக்கலாம், எந்த இடங்கள்ல வேணாலும் நான் வைக்கலாம். அதே மாதிரி எனக்கு எதிரில் இருக்கவங்களும் அவங்களோட காய்களை எங்க வேணாலும் வைக்கலாம். நம்ம வச்சுட்டு கடைசியா மூணையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து சேர்க்கணும். இங்கே பாருங்க, இப்படி நேர்கோட்டில் இருக்கா? இதே மாதிரி இந்த நேர்கோட்டில் ஒன்றா இருக்கலாம். இந்த மூணு நேர்கோட்டில் சேர்ந்தாலும் நான் பழமாயிட்டேன், அதாவது நான் ஜெயிச்சாச்சு. இப்படி மூணும் ஒன்றா இருக்கலாம், இந்த மூன்றும் ஒன்றா இருக்கலாம், ஆனால் இப்படி இருக்கக்கூடாது. கிராஸாக இருந்தால் பழம் கிடையாது, கிராஸாக இருந்தால் மறுபடியும் நம்ம விளாண்டுட்டே இப்படி நகர்த்தி இப்படி கொண்டு வரணும். இப்போ எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, இப்ப இது ரெண்டு பேர் விளையாடுற கேம்னு சொன்னேன் அல்லவா. இப்ப முதல்ல நான் காய் வைக்கிறேன், எங்க வேணாலும் நம்ம வைக்கலாம், நம்ம ஆனா யோசிச்சு தான் வைக்கணும். ஒரு காய் வச்சாச்சு, இப்ப எனக்கு எதிரில் இருக்கவங்க ஒரு காய் வச்சிட்டாங்க. இப்ப நான் மறுபடியும் வைக்கிறேன், இப்ப நான் இங்க வைக்கிறேன். இப்ப நான் இந்த காயை இங்க வச்சுட்டேன் அப்படின்னா அவங்க இந்த காயை இங்க வச்சிருவாங்க, அவங்க இந்த காயை இங்க வச்சிருவாங்க, என்ன ஆயிடும், எடுத்த உடனேயுமே அவங்க பழம் ஆயிடுவாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும், அவங்க இந்த இடத்துல காயை வச்சிருவாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த காயை நான் இந்த இடத்துல வைக்கிறேன். இப்ப அடுத்து அவங்க காய் வைப்பாங்க, அவங்க அங்க வச்சிருக்காங்க. இப்ப நான் தான் முதல்ல நகர்த்தி வரணும், எந்த காயை வேணாலும் நான் நகர்த்தலாம். என்னோட இப்ப நான் இந்த காயை இந்த பக்கம் நகர்த்தலாம், இல்லைன்னா இந்த பாயிண்ட்ல நகர்த்த, இந்த மாதிரி இந்த பாயிண்ட்டுகளில் தான் நம்ம காய்களை வச்சு வரணும். நான் இப்போ இங்கே இருக்கிற காயை இங்கே நகர்த்துறேன், இப்போ அவங்க நகர்த்துவாங்க. இப்போ நான் மறுபடியும் இந்த காயை இங்கேயே நகர்த்துறேன். இப்படி இருந்தால் வின் கிடையாது, பழம் இல்லை, மறுபடியும் அவங்க விளையாடணும். இப்போ நான் என்னோட காயை இங்கே நகர்த்துறேன். இப்போ பாருங்க, நான் என் காயை இங்கே நகர்த்திட்டேன், அவங்க இந்த காயை நகர்த்த முடியாது. இப்போ நான் விளையாடணும், இந்த காயை நான் நகர்த்திட்டேன் அப்படின்னா அவங்க பழமாயிடுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், என்னோட இந்த காயை கீழே இப்போ நான் நகர்த்தணும். இப்போ எனக்கு இந்த காயை நகர்த்துறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது, இந்த காயை அவங்க லாக் பண்ணி வச்சுட்டாங்க, இதை நகர்த்த முடியாது. இதையும் எனக்கு நகர்த்துறதுக்கான வாய்ப்பு இல்லை, இதை மட்டும்தான் நகர்த்தலாம். நான் இதையும் மேலே நகர்த்திக்கிறேன், இப்போ நான் இதை வந்து இங்கே நகர்த்துறேன். இப்போ நான் வந்து இதை மறுபடியும் இங்கேயே நகர்த்துறேன். பாருங்க, ஒரு சின்ன விளையாட்டு தான், எவ்வளோ நேரம் நம்ம விளையாடுறோம் பார்த்தீங்களா?
இப்ப பாருங்க ஈஸியா நான் ஜெயிக்க முடியும் இப்ப இத நான் இப்படி கொண்டு வந்துட்டேனா என்னோட மூணு காய்களோ ஒரே நேர்கோட்டுல வந்துச்சலவா நான் வின் பண்ணிட்டேன் இப்போ நீங்க இந்த விளையாட்டு தொடங்கும் போது பாத்திருப்பீங்க என்ன ஒரு பேப்பர் ஒரு மூணு காய் இது ஒரு விளையாட்டா நினைச்சிருப்பீங்க இது பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு நம்ம மைண்டுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய வேலை கொடுக்குது இந்த விளையாட்டு நம்ம விளையாடலாம் மறுபடியும் நான் இந்த விளையாட்டு எளிமையா எப்படி ஜெயிக்கிறதுன்னு மறுபடியும் இன்னொரு டைம் விளையாண்டு காமிக்கிறேன் பாருங்க இந்த விளையாட்டு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சொன்ன மாதிரி தான் காய்களை எங்க வேணாலும் வைக்கலாம் நான் முதல்ல இங்க வச்சிருக்கேன் பாருங்க இப்ப நான் அவர் மாத்தி வச்சிட்டேன் நான் இந்த காய் இங்க வைக்காம இங்க வச்சிருக்கணும் நான் யோசிக்காம வச்சிட்டேன் இப்ப அவங்க வின் பண்ணிட்டாங்க என் கை இன்னும் முதல் ஆட்டையிலே அவங்க ஜெயிச்சிட்டாங்க இப்ப நான் வைக்கிறேன் இப்ப பாருங்க எனக்கு இந்த ஆட்டையில எனக்கு டர்ன் இருக்கு அவங்க இந்த காயை இங்க வச்சிருந்தாங்க அப்படினா இந்த விளையாட்டு உன இழுத்துட்டே இருக்கும் இப்போ அவங்க இங்க வைக்காதனால நான் என்ன பண்ணலாம் முதல் விளையாட்டுலயே நான் இத இங்க நகர்த்திட்டேன் அப்படினா என்னோட மூணு காய்களோ ஒரே நேர்கோட்டுல வந்துருச்சு நான் வின் பண்ணிட்டேன் இவ்வளவுதான் இந்த கேம் நீங்க விளையாண்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கும் இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்